ஸ்ரீசங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி காலை ஒன்பது மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு பூரம் நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்துளை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஏழு நாழிகை பதினேழு வினாடி வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இது போக இன்றைய தினம் கீழ்நோக்கு நாள் சொல்லி கொடுத்திருப்பா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்றைய தினம் மதன திரையோதசி அதனை தொடர்ந்து இன்றைய நாளானது மதன சதுர்த்தசி என்ற பெயரிலே கொண்டாடப்படுகிறது மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இது போக இன்றைய தினம் பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள் இன்றைய நாள் என்பதால் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற விழாவும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய கோவிலில் பார்த்தோம்னா நாளைக்கு பங்குனி உத்திரம் வச்சுருப்பா இது என்ன சார் இன்னைக்கு பங்குனி உத்தரமா நாளைக்கு பங்குனி உத்தரமா இதில் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நட்சத்திர பிராதானியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரத்தினை பிரதானமாக கொண்ட ஆலயங்களிலே இன்றைய தினம் பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவார்கள் திதி பிராதானியமாக அதாவது பௌர்ணமி அப்படிங்கிற திதியை தான் பிரதானமாக வச்சுருக்கிறவா நாளைய தினம் பங்குனி உத்திர விழாவினை கொண்டாடுவார்கள் ஆக நாளைய தினமும் இந்த பங்குனி உத்திரத்தினை நீங்கள் கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இது போக இன்றைய தினம் மயிலாப்பூரில் இந்த மயிலை அறுபத்தி மூவர் உற்சவம் அப்படிங்கிறத பண்ணுவார் இந்த அறுபத்தி மூவர் உற்சவங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வீதி உலா வருவார்கள் இது சென்னை மயிலாப்பூரிலே நடக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியும் இதனை ஏன் நான் இப்படி வலியுறுத்தி சொல்றேன் பார்த்தா சென்னை வாசிகள் இன்றைய தினம் அந்த மயிலாப்பூருக்கு சென்று இந்த அறுபத்தி மூவரையும் ஒரு சேர தரிசிக்க வேண்டியது அதாவது சிவனடியார்களை தரிசிப்பதன் மூலமாக இறைவரினுடைய அருளையே நம்மால் நேராக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா இந்த திருமண தடை நீக்கி किन्ने கல்யாண சுந்தர விரதம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கல்யாண விரத்தம்னு சொல்லுவா கல்யாண சுந்தர விரதம்னு சொல்லுவா இதனுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா திருமண தடையை நீக்க வல்லது அப்படின்னு சொல்கிறா இது என்றைக்கு சார் இருக்கணும்னு சொன்னால் நாளைக்கு திதி பிரதானமாக பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது இல்லையா நாளைக்கு பார்த்தோம்னா காலையில் நட்சத்திரமும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அது போக நாளைய தினம் பௌர்ணமியும் ஒன்றாக இணைவதால் நாளைய தினம் இந்த பங்குனி உத்திரத்தை அதாவது திதி பிரதானமாக பௌர்ணமியை பிரதானமாக கொண்டு அந்த விரதம் என்பதை மேற்கொள்வார்கள் இந்த கல்யாண சுந்தர விரதத்தினை நாளை இருக்க வேண்டியது இது என்ன சார் இதில் மகத்துவம் இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பங்குனி உத்திர நாளானது தெய்வ திருமணங்கள் நடந்த நாள் ராமர் சீதா கல்யாணமும் இன்னைக்கு தான் நடந்ததுன்னு சொல்றா பார்வதி பரமேஸ்வரா கல்யாணமும் இன்னைக்கு நடந்ததுன்னு சொல்றா ஆஹ் தெய்வ யானையை முருகன் கைப்பிடித்த நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்றா அதே மாதிரி ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணமும் இந்த நாள்ல தான் நடந்ததுன்னு சொல்றா எப்படி பார்த்தாலும் தெய்வ திருமணங்கள் நடந்த நாளாக இந்த நாள் இருப்பதால் இந்த நாளிலே அந்த கல்யாண விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் அவசியம் இல்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காரணமின்றி திருமண தடைங்கிறது வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தோரு வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணமே நடக்கல எங்களுக்குரிய வரன் சரியாக படலை எங்களுக்குரிய வது அதாவது இந்த பெண்ணானது இன்னும் சரியா வந்து சேரலை அப்படின்னு இருக்கவா இல்லையா இவ அத்தனை பேருமே இந்த நாளிலே விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது இதுக்கு என்ன ஸ்பெஷலால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நைவேத்தியங்கள்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ நீங்க வந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபடவராகவும் இருக்கலாம் அல்லது சிவபெருமானை வழிபடுவராகவும் இருக்கலாம் அல்லது பெருமாளை யாரை இருக்கலாம் யாரை நீங்கள் வழிபட்டாலும் எல்லா தெய்வங்களுக்குமே திருமணம் நடந்த நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் யாரை இஷ்ட தெய்வமாக வழிபடுகிறீர்களோ அவரிடம் ஒரு பிரார்த்தனையை வைத்து கொள்ள வேண்டியது நல்லபடியாக இந்த வருடத்திலே எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த சங்கல்பத்தினை வைத்து கொண்டு நமக்கு என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை பண்ணிட்டு பக்கத்துல யாராவது தம்பதிகள் இருந்தான்னா அவள் கொண்டு போய் அந்த நைவேத்திய பிரசாதத்தை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது முடிஞ்சா அவளுக்கு வந்து அந்த தம்பதி நம்மால் முடிந்த ஒரு புடவை வேஷ்டியும் சேர்த்து கொண்டு போய் கொடுத்து நமஸ்காரத்தை செய்ய வேண்டியது இவ்வாறு செய்வதன் மூலமாக அந்த வருடத்திற்குள்ளாகவே உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் என்பது நிச்சயமாக விடும் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு கல்யாண சுந்தர விரத்தத்திலே கல்யாணமாகாத தம்பதியரை நீங்களே ஆசிர்வாதம் என்ற அளவுக்கு நீங்க தம்பதி சமயதரா இருந்து ஆசிர்வாதம் பண்ற அளவுக்கு உங்களுடைய தகுதியானதும் வளர்ந்து விடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இதனால் வந்து என் பொண்ணுக்காக நான் இருக்கட்டுமா என் பிள்ளைக்காக நான் இருக்கட்டுமான்னு சொல்லி பேரன்ட்ஸ் யோசிக்கவே கூடாது ஏன்னா இங்க கல்யாணங்கிறது பேரெண்ட்ஸ்க்கு நடக்கப் போறதில்ல குழந்தைகளுக்கு தான் ஆக இந்த குழந்தைகள் தான் இந்த விரதத்தினை இருக்க வேண்டும் அவங்க யூஎஸ்ல இருந்தாலும் சரி யூகேயில இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அவாளுக்கு இதனை நினைவூட்டுங்கள் இன்றைய தினம் அந்த காலையில் ஒரு நேரம் மட்டும் தான் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாம இருந்து பிரார்த்தனையை வச்சுக்கோமா நீ பிரார்த்தனையை வச்சுட்டு பக்கத்துல யாராவது ஒரு கப்பல் இருந்தான்னா அவளுக்கு கொண்டு போய் புடவை வெற்றி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கோ நிச்சயமாக உனக்கு அடுத்த வருடத்திற்குள்ளாக திருமணம் என்பது நிச்சயமாக ஆகிவிடும் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அதே நேரத்திலே நம்ம எந்த தெய்வத்தின் பிரார்த்தனை வச்சுட்டோமோ அந்த தெய்வத்தையும் நேரடியாக தம்பதியராக வந்திருந்து தரிசிக்கிறேன் அப்படிங்கிற பிரார்த்தனையும் வச்சுக்கணும் கல்யாணம் நடந்தால் மட்டும் போரும் நின்றுப்படாது இப்போ நான் வந்து முருகருக்கு பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சொன்னா திருப்பரங்குன்றம் வந்து நான் தேவியானையோட சேர்ந்து உன்னை தரிசனம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் வைத்துக் கொள்ள வேண்டியது திருமணம் முடிந்த கையோடு நான் தம்பதியராக வந்து உன்னை தரிசிக்கிறேன் அப்படிங்கிற பிரார்த்தனையும் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த கல்யாண சொந்த விரதத்தினுடைய மகிமையை நேரடியாக நீங்கள் அனுபவித்தே உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் இறைவனினுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலுமே இந்த வருடத்திலே விரைவில் கல்யாண மேளம் கொட்டப்பட வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இந்த நாள் எம்பெருமானினுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்